வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அரசு பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி வளாகத்தை சுத்தம் மற்றும் சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் பள்ளி மில்லரும் பள்ளி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. இப்போது மழைக்காலமாக இருக்கிறனால நிறைய இடங்களில் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்டு நிறைய காய்ச்சல்கள் பரவிட்டு வரனால மாணவர்கள் அதிக நேரம் செலவிடக்கூடிய பள்ளிகளில் சுத்தம் மற்றும் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்கள் தங்களை தாங்களே எப்படி சுத்தம் மற்றும் சுகாதாரமாக பராமரிக்கிறது அப்படிங்கிறத எடுத்து பேச சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே பல் வளர்க்குறது, குளிக்கிறது, நெக வெட்டுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்காமல் பார்த்துக்கிறது, கழிவறைகளை சுத்தமாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் தேவையான அந்த பாத்திரங்கள்லாம் எப்படி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஈக்கள் மொய்க்காமல் சமைச்ச உணவுகளை எப்படி வந்து பாதுகாக்கிறது, சுத்தமான முறையில் மாணவர்களுக்கு எப்படி பரிமாறுது, இந்த மாதிரி நிறைய விதங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுகாதார நடவடிக்கைகளை காலை உணவு திட்டத்தில் தேர்வானவர்களும் மதிய உணவு திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களும் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. காலை உணவு திட்டத்துக்கு தேர்வானவங்க இதோட படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்லதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.